ஆன்லைன் ரம்மியால் நடுத்தருவிற்கு வரும் குடும்பங்கள் விரைவில் தடை செய்யப்படுமா? ஆன்லைன் ரம்மி, அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஆன்லைன் ரம்மி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதேபோல் ஆன்லைன் ரம்மியால் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. முதலில் கணிசமான பணத்தை செலுத்தி பொழுதுபோக்கிற்காக விளையாடும் ஆன்லைன் ரம்மி பயனாளர்கள் தோற்றுவிட்டால் அந்த பணத்தை மீட்பதற்கு மறுபடியும் விளையாடுகிறார்கள். இப்படி மறுபடியும் விளையாடும் பயனாளர்கள் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அந்த கடனையும் அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆனால் அவர்களின் குடும்பத்தினரின் நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் வாங்கிய கடனை யார் அடைப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இதற்கெல்லாம் ஒரே காரணம் ஆன்லைன் ரம்மி என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம். அதேபோல் ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்கு மற்றொரு காரணமாக இருப்பவர்கள் சினிமா மற்றும் கிரிக்கெட் பிரபலங்கள். இவர்கள் பணத்திற்காக விளம்பரத்தில் நடிக்கிறார்கள் என்று தெரியாமல் பலர் ஆன்லைன் ரம்மி விளையாடுகின்றனர். சமீபத்தில் கூட கோவை தொண்டாமுத்தூர் பார்பர் காலனி பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பவரது மகன் ஜீவானந்தம், இவருக்கு திருமணமாகி சுகன்யா என்ற மனைவியும் வர்ஷன் என்ற 5 வயது மகனும் உள்ளனர். பல வருடங்களாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் மூழ்கிய ஜீவானந்தத்தை அவரது மனைவி பலமுறை கண்டித்தும் தொடர்ந்து விளையாடியதால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தனது குழந்தையை அழைத்துக் கொண்டு தாயாரின் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ஜீவானந்தம் தனது தொழில் பங்குதாரர்கள் கொடுக்க வைத்திருந்த 20,000 ரூபாயை வைத்து ஆன்லைனில் ரம்மி விளையாடியுள்ளார். இதில் 20,000 பணத்தை மொத்தமாக இழந்த அவர் ஆத்திரத்தில் தனது மொபைலை உடைத்துவிட்டு வீட்டின் அறைக்குள் சென்று தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். அதேபோல் கோவையில் சீரா நாயக்கன் பாளையம் மற்றும் போத்தனூர் பகுதியில் ஏற்கனவே ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆன்லைன் ரம்மியால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அந்த விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்பதே வெகுசன மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் சினிமா மற்றும் கிரிக்கெட் பிரபலங்கள் இதுபோன்ற விளம்பரத்தில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கும் கருத்தாக உள்ளது.